சமிக்ஞை ஆறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆத்மா சதை ஹரேக்கு மாஸ்டர் ஞானம் நிறைந்த ஆத்மா என்பவர் சதா ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் மாஸ்டர் அன்பு கடலாக இருப்பார்கள் ஞானம் இருக்கிறது அப்படின்னாலே அன்பாக இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் பாபா சொல்றாரு பினா சொல்றாக்கே பாஸ் அவர் குச்சி நல்ல ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆத்மா அவர்களிடம் அன்பு ஒன்றை தவிர வேறு எதுவுமே இருக்காது ஏனென்றால் ஞானம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற முதல் பாடமே அனைவரும் ஒரு பாபாவுடைய குழந்தைகள் என்றும் ஆத்மா என்பதும் தான் அந்த ஒரு அடிப்படையான கருத்தை நல்ல தனக்குள்ள ஆழத்திலே கொண்டு போயிருப்பாங்க ஞானித்துவ ஆத்மாவாக இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட அன்பை தவிர வேறு எதுவுமே இல்லை கோயிபி தூசே சினேகி தேங்கு யார் வந்தாலும் அவர்கள் அன்பைத்தான் கொடுப்பார்கள் பிரம்மா பாபாவனுடைய வாழ்க்கை பற்றியும் இனிமையான அம்மாவை பற்றியும் நம்முடைய மூத்த தாதிகள் எல்லாரை பற்றியும் நம்ம கண்ணால பார்த்திருக்கோம் கேள்விப்படுறோம் அவர்கள் என்ன கொடுக்குறாங்க முதல்ல அவர்கள் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் சுபமான பாவனை அன்புங்கிறது அந்த அன்பு அவர்கள் கிட்ட தங்கு தடையில்லாமல் எல்லா ஆத்மாக்களுக்கும் கிடைக்கிறது அதுதான் ஞானத்தினுடைய அடையாளம் மற்றும் வெளிப்பாடு ஆஜிக்கல் சம்பத்தி செபி ஜியாதா சிநேகி அவசியத்தகை இன்றைய நாட்களில் செல்வத்தை விடவும் அதிகமாக அன்பிற்கு அவசியம் ஏற்பட்டுள்ளது தேவை துஷ்மன் கோபி மித்ர பனசக்தே அன்பு என்ற சக்தியின் மூலமாக நீங்கள் எதிரியையும் நண்பராக ஆக்கிக்கொள்ள முடியும் அப்ப காரியம் பருவி உபகார்கரச உபகாரம் செய்பவர்களுக்கும் நீங்கள் உபகாரம் செய்துவிட முடியும் அதனால அன்பு என்ற சக்தி மிக மிக உயர்ந்த ஒரு தூய்மையான சக்தி அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து மனித ஆத்மாக்களும் எந்த ஒரு விஷயத்திற்காக இயங்குகிறார்கள்னா தூய்மையான நல்ல உயர்ந்த அன்புக்காக தான் அதனால நாம பரமாத்மா பாபாவினுடைய குழந்தைகள் அப்படிங்கிறதுனால எல்லா ஆத்மாக்கள் பேரிலையும் எப்பொழுதுமே அன்பு காட்டணும் அதுதான் ஞானி ஆத்மாவினுடைய லட்சணம் ஞானத்தை நாம ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறதுனுடைய லட்சணமே அததான் யார் மீதாவது எனக்கு அன்பு இல்லை அப்படின்னா நாம அதை சோதிச்சு பார்க்கணும் எந்த ஆத்மாவையாவது பார்க்கும்போது அவர்களோட தொடர்பில் வரும்போது உண்மையான அன்போட நான் பழகல நான் நடந்துக்கலன்னா செக் பண்ணி பார்க்கணும் எதனால அப்படி இருக்கிறேன் என்று செக் பண்ணி பார்க்கணும் அந்த குணத்தை நாம மாற்றிக்கொள்ளணும் நன்றி பாபா ஓம் சாந்தி